ஹலோ சொல்றா ஆ டேய் எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள காலி எடுத்துக்கு வாடா ஆ வரேன்டா வரேன்டா என்னடா கூப்பிட்ட நான் விக்கிக்கு ஃபோன் போடுறேன் ஏய் விக்கி நான் சொல்றேன் சோமா வீட்டுக்கு பின்னாடி உள்ள காலி எடுத்து வாடா ஏய் இறற அந்த வரல வர ஆ ஓகேடா வாடா இங்கிட்டு மலைவே அங்கிட்டு போ தம்பி அது கேமரா இங்கிட்டு வந்தின்ற இது வா இடம் இங்க இருக்கு ஏய் விக்கி பொங்கல்லாம் வருது வேலைக்கு வேற போயிட்டு வந்திருக்க ட்ரீட் வை ஆமாடா ட்ரீட் வைடா ஆ வச்சிருங்கடா சரி எங்கடா போலாம் சிவா அந்த கண்ணத்துல குளிப்போம் போன ஃபிலிம்லயே அந்த கண்ணத்து கூட்டு வந்துட்டு தண்ணியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன வந்தானே வாய மூடு சரி கோயம்புத்தூர் போலாம்டா சரிடா கோயம்புத்தூரே போலாம்டா சரி சரி நாளை காலையில 10 மணிக்கு வந்துருங்கடா என்ன போயிட்டாங்க சரி வாங்கடா போலாம் சரி சரி பேர் புரிஞ்சுடா சரி புரிஞ்சுடா பாயப்பட்டு மல்லாக படுப்போம் உனக்கண்ணாவா நீங்க உள்ள போங்கடா எவனோ போன் பாரு நான் பேசிட்டு வந்துடுறேன் ஹலோ சரி வா உள்ள போ ஆளே இல்லாத இடம் ஒரு சாஞ்ச மரம் திருப்புடிச்ச கம்பி இருக்கு ஏய் ஆ வாங்கடா சரி வாடா போண்டா இங்க ஏதோ இருக்குடா பாப்போம்டா சரி வா போலாண்டா ஏய் சுந்தர் எங்கடா போற என்ன ஆச்சு எங்க போறேன்னு எனக்கே தெரியலடா அப்படியா ஒரு நிமிஷம் இரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் ஏய் உனக்கு என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வாடா இங்க போயிட்டானே
பதில் சொல்லுவேன். டேய் இதுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டாங்க. என்ன இன்னைக்கு பார்த்துருவோம். உள்ளே போவாத. ஏன் ஏன்னு சொல்லு. நீ இந்த ஊருக்கு புதுசு தானே? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? வா நீ போய் சொல்கிற, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. நீ இந்த ஊருக்கு புதுசு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடம் என்னன்னே தெரியாமல் அதுக்குள்ளே போய் பிரச்சனை அதை மாட்டிக்கிட்டாங்க. நீ உள்ளே போயிடாத. அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படி தானே? இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் போடுறேன். வா நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். எங்கே கூப்பிட்ற? அன்றைக்கி நைட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக அவனை தான் அந்த பார்க்கில் பார்த்துருப்பாங்க. அவன் அந்த பார்க்கில் தான் வாழ்க்கை பூரா இருக்கான். அவன் ஒரு சரியான, அவன் ஒரு சைக்கோ. அவன் பேர் சங்கர். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஒரு அசாதாரணமான சம்பவத்துக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை அந்த பார்க்கிலே தான் கழிய ஆரம்பிச்சிது. முன்னாடி அவன் எப்போயாச்சும் அந்த பார்க்குக்கு வந்துட்டு இருந்தான். இப்போலாம் அந்த பார்க்கில் தான் அவன் எப்போவுமே இருப்பான். அந்த பார்க்கில் யாராச்சும் தப்பு செஞ்சாவளே அவனுக்கு பிடிக்காது. அங்கே வர்றவங்களெல்லாம் அவன் பார்த்து பயமுறுத்திட்டு தான் இருந்தான். உன் ஃப்ரெண்ட்ஸும் அவனால் தான் இறந்துருப்பாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வரமாட்டாங்களா? திரும்பி வரவே மாட்டாங்க. அப்போ பார்க்குக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஆபத்து தான். அப்போ நான் அந்த சைக்கோ எப்படி மீக்கிறதுன்னு சொல்லணும். அதை பார்ட் டூவில் பார்த்துக்குவோம். அங்கே பாடுற அவன் ஒரிஜினல் நிலைமை அதுதான். வா போ. பைத்தியம் கூட இருந்தோம்.